வெல்கம் டு தமிழ் ஜோன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஹீரோ யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதி. இவர் ராஜம்பாளையத்தில் பிறந்தவர். இவர் முதன் முதல்ல கணக்காளராக தான் பணியாற்றியிருக்கிறாரு. அந்த பணி அவருக்கு பிடிக்காததுனால நடிப்பு பணியை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. முதல்ல விஜய் சேதுபதி திரைப்படத்தில் சின்ன சின்ன வேடங்களில் மட்டுமே நடித்து வந்திருக்கிறாரு. அதற்கப்புறமா கதாநாயகனாக 2010 வெளிவந்த தென்மேற்கு பருவக்காற்று திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாரு. இவர் 2012 வெளிவந்த பீட்ஸா, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம் என்ற சில திரைப்படங்களில் கதாநாயகனாகவும் நடிச்சிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி கலைஞர் தொலைக்காட்சியில் நாளை இயக்குனர் நிகழ்ச்சியில் பல குறும்படங்களையும் நடித்து வந்திருக்கிறாரு. சிறந்த நடிகருக்கான விருதையும் தமிழ் திரைப்பட விழாவில் வாங்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பிரபு சாலமனின் லீ திரைப்படத்திலும், சுசீந்திரன் வெண்ணிலா கபடி குழு, நான் மகா நல்ல என்ற சிறு திரைப்படங்களிலும் சிறு சிறு வேடங்களை நடித்து வந்தார். இயக்குனர் சுசீந்திரன் இவரை தென்மேற்கு பருவக்காற்று திரைப்படத்தின் இயக்குனர் சீனு ராமசாமியிடம் அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் சீனு ராமசாமி இயக்குனர் விஜய் சேதுபதிக்கு அந்த படத்தில் முன்னணி கதாபாத்திரமாக அவருக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. 2012 விஜய் சேதுபதி நடித்த 3 திரைப்படங்களும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. சுந்தரபாண்டியன் திரைப்படத்தில் கதாநாயகனுக்கு வில்லனாக நடிச்சிருக்கிறாரு. இவர் பீட்ஸா, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், சூதுக்கவும் மற்றும் பண்ணையாரும் பத்மினியும் என்ற பல திரைப்படங்களில் கதாநாயகனாகவும் நடிச்சிருக்கிறாரு. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா என்ற திரைப்படம் 2012 வெளிவந்தது. இதில் விஜய் சேதுபதி கதாநாயகனாகவும் நந்திதா கதாநாயகியாகவும் நடிச்சிருக்கிறாங்க. இதில் மங்காதாவில் நடித்த அஸ்வின், அவருக்கு ஜோடியா நடித்த சுவாதியும் நடிச்சிருக்கிறாங்க. நானும் ரவுடிதான் என்ற திரைப்படம் 2015 வெளிவந்தது. அதிரடி தமிழ் திரைப்படம். இத்திரைப்படம் விக்னேஷ் சிவன் இயக்கியிருக்கிறாங்க. இதில் விஜய் சேதுபதி கதாநாயகனாகவும் நயன்தாரா கதாநாயகியாகவும் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு அனிருத் இசையமைச்சிருந்தாரு. இந்த திரைப்படம் 2015 August 21 வெளிவந்துச்சு. இந்த திரைப்படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் பல வெற்றிகளை பெற்றதுன்னு சொல்லலாம். 2017 வெளிவந்த இந்திய தமிழ் திரைப்படம் விக்ரம் வேதா. இது ஒரு குற்றம் திகில் திரைப்படமாகும். அது மட்டும் இல்லாமல் இத்திரைப்படத்தை புஷ்கர் மற்றும் காயத்ரி இயக்கியிருக்கிறாங்க. இதில் மாதவன் மற்றும் விஜய் சேதுபதி முன்னணி கதாபாத்திரங்களாக நடிச்சிருக்கிறாங்க. துணை கதாபாத்திரமா சாரதா, ஸ்ரீநாத், வரலட்சுமி, கதிர் மற்றும் ஜான் விஜய் ஆகிய பல நடிகர்கள் இத்திரைப்படத்தில் சிறந்த திரைப்படத்திற்கான விகடன் விருதை இந்த படத்தோட இயக்குனர் புஷ்கர் மற்றும் காயத்ரி வாங்கியிருக்கிறாங்க. அதே போல பின்னணி பாடகருக்கான விருதையும் அனிருத் வாங்கியிருக்காங்க. சிறந்த வில்லனுக்கான விருதை விஜய் சேதுபதி வாங்கியிருக்காங்க. IMDb வெளியிட்ட 2017 முதல் 10 தமிழ் திரைப்படங்களில் விக்ரம் வேதா முதலிடம் பிடிச்சிருந்துச்சு. இந்த படம் பல விருதுகளையும் பெற்று வெற்றி படமாகவும் அமைஞ்சிச்சு. 2018 வெளிவந்த நகைச்சுவை நாடக தமிழ் திரைப்படம் சீதா காதி. இத்திரைப்படத்தின் இயக்குனர் பாலாஜி தரணிதரன். இந்த திரைப்படம் விஜய் சேதுபதிக்கு 25th திரைப்படம். இந்த திரைப்படத்துல விஜய் சேதுபதி, பார்வதி நாயர், ரம்யா இவங்கெல்லாம் முதன்மை கேரக்டரா நடிச்சிருக்கிறாங்க. விஜய் சேதுபதி வெறும் நடிகரா மட்டுமின்றி சமூக அக்கறையும் அளவு கடந்த ஈடுபாடுடன் செயலாற்றி வராரு. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகரில் ஒருவராக இருப்பவர் தான் நம்மளுடைய விஜய் சேதுபதி. ஹீரோவாக மட்டுமின்றி வில்லனாகவும் களத்தில் இறங்கியிருக்கிறாரு. அது மட்டுமின்றி தெலுங்கு, மலையாளம் என தென்னிந்திய மொழிகளிலும் பலவற்றிலையும் நடிச்சிட்டு வராரு. விஜயும் விஜய் சேதுபதியும் இணைந்து நடிச்சிருக்கக்கூடிய மாஸ்டர் படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, விஜய் சேதுபதி இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக ரீச் ஆகிற மாதிரி போகிற போக்கில் கருத்தை சொல்லிட்டு போகிறாங்க. அந்த கருத்தும் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக பரவிட்டு இருக்குது. என்ன வியூவர்ஸ், இந்த மாதிரி வீடியோக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ் சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.